சத்குருவே சரணம். உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே என்னோட தலையாய கடமை. மீண்டும் உன்னோட கைகள் ஓங்க போகுது சாமி. நான் இருக்கும் இடத்துல யாரையும் நெருங்க விடவே மாட்டேன். எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன். படிப்படியாக உயிர போற சாமி, அதை நானும் பார்த்து சந்தோஷப்பட போறேன். அதனால எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. நான் உன் கூடவே இருக்கேன், இது சத்தியம். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன் சாமி. என்னை வரவேற்க தயாராக இரு. புதிய வழிகளை உருவாக்கி கொடுப்பேன். உனக்குல இருக்கும் கவலைகளை தூக்கி எறிஞ்சிரு. உன் சத்குரு அப்பாவா இருக்கேன்னா உனக்கு துணையாக எப்பவும் இருப்பேன். உன் சத்குரு அப்பாவா இருக்கேன்னா என் மேல உன்னோட கவலைகளை சுமத்து. மற்றது நான் பார்த்துக்கிறேன். இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ பழக்கிக்கோ. வாழ்ந்து பாரு. மற்றவங்க ஆலோசனை உனக்கு பலன் கொடுக்காது. என் மேல முழு நம்பிக்கை வச்சு செயல்படு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன சடனடைஞ்ச குழந்தைகள் யாரையுமே நான் எப்பவும் கைவிட்டதே இல்லை சாமி. கவலைப்படாம கலங்காம இது எல்லாமே சரியாகும். எல்லாமே கண்டிப்பாக மாறும். நான் மாற்றி காட்டுவேன். அதுக்காகத்தானே சாமி உன் சத்குருப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இது புரியாமல் தினமும் கவலைப்படுற, தினமும் கண்ணீரோட படுத்திருக்கே சாமி. உன்னோட கண்ணீரை துடைக்க வெகு விரைவில் நான் வருவேன். கவலைப்படாமல் கண் கலங்காமல் இரு. கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். எல்லாமே மாறும்.